Good morning, welcome back to another video. இப்போ என்னன்னா நம்ம சொல்லி இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்து இன்னைக்கு ஒரு ரைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இங்கிருந்து சத்தியமங்கலத்தில். இப்போ கிளம்பிட்டோம் அந்த ரைடுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 8-9 பைக்ஸ் இருந்தது. இன்னொரு பைக் வந்தோன்னா கிளம்ப போகிறோம். இது வந்து எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. என்னன்னா சத்தியமங்கலத்துக்கு மேலே அது ஒரு போகும். சத்தியமங்கலமே ஒரு நல்ல ஒரு வைல்ட் லைஃப் தான் ஆக்சுவலி. அதில் மேலே ஒரு கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் நாங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இந்த ரைடு. பாப்பா எப்படி போகுது. ஃபைனலாக ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் மழை வந்து லைட்டாக பெய்கிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப மூடியாக தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணால். மேலே திம்பம் போனோம்னா கண்டிப்பாக மழை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கே வந்து கொஞ்சம் இடம் சுற்றி பார்க்குற இடம்லாம் போகலாம். இல்லைன்னா நான் தென் நம்ம ரெசார்ட்டில் தான் இருப்போம். தேங்க இந்த சக்தி தாண்டிட்டோம்னாலே நல்லாயிருக்கும். அந்த திம்பம் எல்லாமே ஃபுல்லாகவே இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் போகிற ரைடெல்லாம் மோஸ்ட்லி சோலோவாக இருக்கும். இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தர் மீன்ஸ் ஒரு ரைடர் தான் கூட கூப்பிட்டு போவேன். பிகாஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. குரூப் ரைடெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி போவாங்கன்னு ஒரு பர்செப்ஷனில் நான் போனதே இல்லை. ஆக்சுவலி இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை. லைக் 130 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போன நம்ம சத்தியமங்கலம் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். அண்ட் திம்பம் வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோட். இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் என்னென்னா நிறைய வைல்ட் லைஃப் என்கவுண்டர் பண்ண முடியும் அந்த ரோட்டில். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. நமக்கு புளியம்பட்டி கிட்ட ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம். பன்னாரி அடுத்த ஸ்டாப் சொல்லிருக்காங்க. சோ போதும் போதும்பா. காடு 106 ரூபா. 106 ரூபீஸ். கோயம்புத்தூருக்கு எங்கேயுமே 1 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கு. பெட்ரோல் போட்டாச்சு. ஆக்சுவலாக இவங்க ராங்கு. எங்கூட வந்து ரைடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ரூட் எடுத்துட்டாங்க. அவங்க புதுசாக இருக்கிறனால இந்த ரூட்டில்
நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால நான் பெட்ரோல் போட்டு இப்போ தான் என்ன க்ராஸ் பண்ணி போகிறாங்க எல்லாரும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பெட்ரோலும் தாண்டினால நீங்கள் சக்தியிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் மெயினாக போட்டுருங்க, ஏன்னா மேலே போனதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்காது. நீங்கள் அதுக்கு நடுவில் இருக்கான்னு எனக்கு தெரியல, எங்கன்னா திம்பத்துலேருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் மேபி ஒன்றா ரெண்டு இருக்கலாம், பட் பெஸ்ட் இங்கே பெட்ரோல் போட்டு போயிருங்க, ஃபில் பண்ணிட்டு போயிருங்க, அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் பெட்ரோல் தீந்துருச்சா ஏதாச்சும் இல்லைன்னு வைங்களா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் கீழே வரோன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ டிரான்ஸ்போர்ட், அங்கே டிரான்ஸ்போர்ட் கிடைக்கிறதும் கஷ்டம், ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் அது ஏரியா. இப்போ நீங்கள் எதாவது வர லாரியில் ஏறி தான் வர மாதிரி இருக்கும், வந்து இங்கே பெட்ரோல் எடுத்துட்டு மறுபடியும் போகிற லாரியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் டு கீப் யூ ஃபியூல் ஃபுல். ஆக்சுவலாக இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான், அந்த பன்னாரிக்கு முன்னாலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் முறிச்சிருக்கு யானை. இந்த நைட் டைமில் வந்தால் நிறையா யானை பார்க்கலாம் இங்கே. ஆக்சுவலாக ரோட்லேயே இருக்கும், நாங்கள் 2-3 தடவை வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நான் இங்கே போகும்போதும் பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகா போகும்போது வீடியோவும் பார்த்துருப்பீங்க, யானை இருந்துச்சு. நாங்கள் ஒரு தடவை வரும்போது இந்த இடத்துல தான் யானை நிறைய நின்றுச்சு, குட்டிகளோட ஒரு 10 யானைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரம் நைட் நின்றுச்சு, நாங்கள் ஒரு 12 o'clock அப்படி சும்மா டிரைவ் வந்திருந்தோம், அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல ரொம்ப இருட்டம் அதனால். ஸோ பன்னார் ரீச் ஆகிட்டோம். பன்னார் ரீச் ஆனோன்னு ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டினது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திம்பம் அந்த மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். நான் முன்னால் வந்து பெட்ரோல் போட்டிருந்த அப்போ தான் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்தீங்க. சத்தி மங்களம் டைகர் ரிசர்வ். இதுக்கப்புறம் நம்ம வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குற நிறையா சான்ஸ் இருக்குது, ஆனால் இந்த டைமில் இருக்குமான்னு தெரில. பண்ணி வைல்ட் போர். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ இது வந்து காட்டு பண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா ஃபார்மிங் பண்ணுற லேண்டில் தான் அதை அதிகமாக அதை டிஸ்டர்ப் பண்ணோம். பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரோடு. ஸோ நான் சொல்லிட்டு இந்த ஃபார்மிங் பண்ணுற லேண்டு அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க, என்னென்னா கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறதில்ல, இது ஏதாச்சும் பண்ண மீன்ஸ் அட்லீஸ்ட் என்ன யூஎஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி மான் அதெல்லாம் இருக்குன்னா இயர்லி வந்து அதை கிவ் யூ லைக் 2-3 மந்த்ஸ் நீங்கள் இது பண்ணலாம், சர்டன் ரூல்ஸோடு வந்து அது வேட்டையாடலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தட்ஸ் அ குட் திங். பட் அந்த அளவுக்கு அதுக்கான அதை அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ப்ரிடேட்டர்ஸ் இல்லை, மீன்ஸ் மிருகம் எதுவுமே இல்லை. இப்போ புலி சிறுத்தைன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அப்போது இதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அதை மலையொட்டி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். குரூப் ரைடும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஒருத்தர் முன்னால் போகிறத லீட் பண்ணிருக்காரு, ஸோ அவங்களுக்கு சான்ஸ் அவருக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே போகிறது இட் இஸ் ஃபன். திம்பம் பார்த்தீங்கன்னா 27 ஏர்பின் பென்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து டஃப் தான். ஆக்சுவலாக நம்ம பைக்கர்ஸுக்கு தெரியாது, ஆனால் ட்ரக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்தான் ரோடு வந்துட்டுருக்கும், அந்த ஸ்ட்ரைட் அந்த ரோடு வந்து அந்த ஃபாரஸ்ட் நடுவில் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இங்கே தான் காட் செக்ஷன் எல்லாமே. லுக் அட் திஸ், இதான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி பக்கத்தால் இருக்கிற இடமே ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த ரீசன் இது கம்ப்ளீட்டாக டென்ஸ் ஃபாரஸ்ட், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். போகலாம், வண்டி வந்துட்டே இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செமையாக மாறிட்டு வருது, மிஸ்ட் ஃபுல்லாக இறங்கிடுச்சு கீழே இந்த சைட்லாம், செம சில்லு நைட்டு இருக்கு.
மசனூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை அதிகமாக இருக்கிற ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கல் மரம் தான். கிலோமீட்டர்ஸ் லென்த்துக்கு இருக்கும் இந்த இது மூங்கல் மரம். ஸோ அது இது அதிகமாக இருந்துச்சுன்னா தான் வந்து யானையுமே அதிகமாக இரு வரும். இப்போ நார்த் கர்நாடகாலாம் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரே கிடையாது, மூங்கல் மரம் அதிகமாக இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸுமே அதிகமாக இல்லை. இந்த விளாக் கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, பட் லுக் அட் திஸ் ரூட். இந்த ரோட்டில் ஒரு வண்டி இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். என்ன தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம்னா எங்கே போனாலும் ரோட்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி இந்த ரோட்டு இட்ஸ் வேற லெவல். இந்த ரோட்டு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த ரோட்டு அழகா இருக்குன்னு. விட அ குட் திங் இந்த ரோட் செலக்ட் பண்ணனது. நாளைக்கு பிஆர் ஹில்ஸ்குள்ளேயும் ரைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பண்ணாங்கன்னா இதை விட அது நல்லா இருக்கும். அதுவும் சென்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோடு. போகிறோம் இப்போ. ஆக்சுவலாக அது ரைட் எடுத்துருக்கணும் கேரமங்கலம் அந்த ஊருக்கு. ஆனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு டிபெட்டனோட இங்கே மொனாஸ்ட்ரி ஒன்று இருக்கு இங்கே. ஆக்சுவலி எனக்கு ஒன்றுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோன் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா இங்கே எப்படி மொனாஸ்ட்ரி டிபெட்டன்ஸ் வந்து இங்கே எப்படி செட்டில் ஆனாங்க, மொனாஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் நம்ம கேட்போம், அவங்ககிட்ட யாராச்சும் ஒரு மாங்க் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் எப்படி இங்கே வந்து இது பண்ணாங்க, எப்படி செட்டில் ஆனாங்க, எந்த இயரில் வந்து இந்த மொனாஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஸ்பிட்டியெல்லாம் போயிருந்தப்போ பார்த்துருப்பீங்க, மொனாஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1800 இயர்ஸ், 1000 இயர்ஸு அந்த மாதிரி ரொம்ப ஓல்டு. கீ மொனாஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1000 இயர்ஸ் ப்ளஸ் இருக்காது. பார்ப்போம், அங்கே போய் கேட்டு போவோம். இங்கேருந்து மொனாஸ்ட்ரி தெரியல, நான் அங்கே பார்த்து தெரிஞ்சது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். நான் இது செலக்ட் பண்ணுற இடமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சே, சீரியஸாக என்ன சொல்கிறனே தெரில, அவ்வளோ இதாக இருக்குது இடம். க்ளவுட்ஸ் அப்படியே இறங்கியிருக்கு, மழை வந்து டார்க்காக இருக்குது அந்த இடம் புறமே. இங்கே க்ரீனாக சரிங்க. மொனாஸ்ட்ரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட்டு ஒன்றும் டேட் கரெக்டாக தெரியல, நான் மைட் பி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு. பட் இங்கே ஒரு ஜென்ரல் ஸ்டோர் இருந்துச்சு. ஜென்ரல் ஸ்டோரில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து 1960s அந்த டைமில் வந்து இங்கே எல்லாம் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஊரே இருக்காங்க, ஊரில் பூராமே டிபிடன்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஊர் பேருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொள்ளைகால் பக்தாலேன்னு சொல்கிறாங்க. பட் கொள்ளைகாலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்தால் 45 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஊர் பேர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரில, நான் டீட்டெயிலாக விசாரிக்கணும் இதை பற்றி. அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொனாஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மொனாஸ்ட்ரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொனாஸ்ட்ரி தான், ஒரே ஒரு பெரிய மொனாஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வழி மாதிரி வந்துட்டோம் இந்த மொனாஸ்ட்ரிக்கு. இந்த பட் இங்கே பார்த்தீங்கன்னால இது நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மலையொட்டி இந்த சைடு தான் மொனாஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இந்த சைடு போகணும் இதுக்கு பின்னால். பட் லாக்டவுனால் பூராமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போது.
ஸோ நமக்கு ஒரு நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மெயின் மொனாஸ்ட்ரி போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம ரூமுக்கு போகிறதா. பட் மெயின் மொனாஸ்ட்ரி போய் உனக்கு கொஞ்சம் எல்லாம் இது பண்ணலாம், டீட்டெயிலாக செக் பண்ணலாம். இந்த ஃப்ளாக் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டிபெட்டனோட टिबेटन कॉलेज है. क्या लैंग्वेज समझ रहे हैं? टिबेटन बोलते हैं. टिबेटन हिंदी इंग्लिश इंग्लिश नहीं है? हिंदी नहीं है, इंग्लिश है. इंग्लिश है, इंग्लिश थोड़ा सा अब बोलते हैं उधर. कितना क्लास है उधर से? इधर 9 क्लास तक है. 9 एक क्लास के 9 क्लास तक इतने ही. और बाद में खुशी है अपना खुशी है. खुशी मतलब? खुशी मतलब गुम्बा में बैठने से बैठो और घर जाने से जाओ. घर किधर है? मेरा आसाम से. आसाम से. एक्चुअली இதில தான் வெச்சு பிரேயர் டைம் வந்து ட்ரம்ஸ் அடிப்பாங்க. மொனாஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து 19 அதே மாதிரி 19th இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒன் ஆஃப் த பெரிய மொனாஸ்ட்ரி. இது ஆக்சுவலாக நான் பார்த்துருப்பீங்க. இந்த மொனாஸ்ட்ரி வந்து இங்கே பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம அங்கே ஸ்பிட்டிலாம் கீ மொனாஸ்ட்ரி அந்த மாதிரி பெரிய மொனாஸ்ட்ரிலாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து காலேஜ் போகிற வரைக்குமே, மீன்ஸ் 12th அது இது டிகிரி வாங்குற வரைக்குமே அங்கே இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து 9th வரைக்கும் இருக்க முடியும் அந்த பசங்க. அதுக்கப்புறம் ஹேவ் டு இருந்து அப்படியே மாங்காக மாறுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஊருக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரம் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த டிபெட்டன் செட்டில்மெண்ட்டுக்கான அந்த இது ஆஃபீஸு, இதுதான் ப்ரைமரி ஸ்கூலு. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இங்கேருந்து அந்த கேர்மலம்ங்கிற ஒரு ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இதுமே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். இந்த சைட்லாம் பாருங்க, மூங்கல் மரம் இருக்குது நிறையா. அனிமல்க்கு யானை கிராசிங் போட்டிருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா நான் மிருகம் நிறையா பார்க்கலான்னு நினைக்கிறேன். யானையெல்லாம் வந்து இந்த இடத்துல. ஆனால் இந்த ரோட்லலாம் யானை வந்துச்சுன்னா நம்மளுக்கு திரும்புறக்கும் கூட இடம் கிடையாது. அக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் இருக்க மாட்டாங்க இந்த ரிசார்ட்டு. இப்போதைக்கு அவனை கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. அமேசிங் பிளேஸ்.
we wake, hear the birds and see the sun. Side by side our fears are done. Oh, the good times just begun. Oh, we know what we have, let's hold on tight. Found what we're looking for. Hi, good morning. Welcome back from a beautiful place. நாங்கள் இங்கே தான் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் ஐ வில் டேக் யூ அரவுண்ட். எஸ்டர்டே ஈவினிங் இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஆல் ஆக்கியபைட் அஸ் கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம், ஃபுட்பால் விளையாண்டுட்டு வேற குட் டைம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர்டே வந்ததுக்கப்புறம் விலாகே பண்ண முடியல, பண்ண விடல இவங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளேஸ் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த என்டையர் செட்டப்பு. என்னென்னா, நீங்கள் அகெயின் கேம்ப் ஸ்டேனா, இது டெஃபினெட்லி நாட் அ கேம்ப் ஸ்டே, பட் அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டடாக, அவங்களுக்கு பட்ஜெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டென்ட் ஸ்டே செட்டப் பண்ணியிருக்காங்க. டென்ட் பார்த்தீங்கன்னா லைக் 2 மெம்பர்ஸ் கேன் ஸ்டே. We have a 2-bed. பார்த்தீங்கன்னா ஸ்டே இந்த நேர் ஸ்டே அந்த வந்து டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு இந்த இதுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாமிட்ரி செட்டப் தான், அட்டாச்சு எதுவுமே இல்லை. அதனால் பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது. இந்த மீன்ஸ் ஃபாரஸ்ட் கீழே தான் இருக்குது. டாய்லெட் செட்டப் நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே இங்கே பாரு, இந்த மாதிரி தான் இருக்குது. மீன்ஸ் இங்கே ஒரு 2 பிளாக் ஆட்டாக வச்சுருக்காங்க இங்கே டாய்லெட்டு. இந்த சைடு இருக்குது, யூ கேன் டேக் ஷவர் அண்ட் ஆல்சோ டாய்லெட்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தண்ணி ஹாட் வாட்டர் வந்து இதில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. மீன்ஸ் விறகு வச்சு எரிச்சு அதில் தான் காய வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹாட் வாட்டர் வேணுமோ பக்கெட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வி கேன் யூஸ் இட். ஆனால் எங்கே எந்த ரெசார்ட்லேயும் நான் இது வரைக்கும் பார்க்கல சுடுதண்ணி வந்து இப்படி வச்சு விறகு வச்சு பண்ணுறது. நிறைய பேர் மலைநெல்லிக்காய் சரி பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, இதில் தான் இதுதான் மலைநெல்லிக்காய். நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இது இட் டேஸ்ட் ரியலி குட். இந்த இடம் வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா யூ ஹாவ் அ ரூம் ஆல்சோ டு ஸ்டே ஹியர். இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு வாலிபால் கோர்ட் இருக்குது, அங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட், ஷட்டில் கோர்ட். ஆக்சுவலி இங்கே புக்கிங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மினிமம் வந்து நீங்கள் 5 மெம்பர்ஸ் இருக்கணும். இல்லைனா வந்து தே டோன்ட் டேக் புக்கிங். ஏன்னா இவங்க வந்து இங்கே பக்கத்தில் வில்லேஜ்லேருந்து தான் வருவாங்க சமைக்கிறதுக்கு. இப்போ வந்து மினிமம் அவங்களுக்கு வேஜஸ் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்குறக்கு வேண்டி எடுக்கவே மாட்டாங்க ஆர்டரு. ஆனால் ஃபுட்டு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி ஒரு புஃபே செட்டப்பு சாப்பிட்டதே இல்லை. ஸோ எங்கேயும் கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் குரூப் ரைடு எப்படி இருக்குன்னு, பட் எஸ்டர்டே வி ஹேட் அ குட் டைம். நான் பெருசாக வ்ளாக் பண்ண முடியல, பட் நல்லா இருந்துச்சு. நான் நேற்று எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு நைட்லாம் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். காட் சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பிளான்னா, எவ்ரி மந்த் கூட பிளானர் ரைட், ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதனால் நீங்கள் எவ்ரி மந்த் ஒவ்வொரு புது இடத்துக்கு போக போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா, 2-3 இடத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போயிருந்தோம் சார். 2 இடத்துக்கு, ஒன்று வந்து தட் மொனாஸ்ட்ரி சம்திங், எனக்கு ஒன்றுமே வேர்ட்ஸில் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அது வந்து நேரில் போய் மறுபடியும் அதை விசிட் பண்ணோம். எப்படின்னா அங்கே ஸ்டேலாம் எப்படி இருக்குது, ஸ்டே அவைலபிள் இருந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் த ஸ்டே. ஸோ இந்த ரோடை நான் க்ராஸ் பண்ணிடுறேன், பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன். இந்த இடம் பாருங்கள், இதெல்லாம் வந்து செம்ம அழகாக இருக்குது. சுற்றியும் க்ரீன் க்ரீனாக. ஆனால் என்னென்னா, இவ்வளோ வைல்டு அனிமல்ஸ் பக்கத்தாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான் மக்காச்சோளம்லாம் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும், அதே ஒரு பெரிய சேலஞ்சாங்க.
ஸோ பேக் டு த டாபிக், மொனாஸ்ட்ரி வந்து டெஃபினட்டாக நான் மறுபடியும் போவேன். மைட் பி என் சரணி ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன், சரணியாக கூப்பிட்டு வருவேன் அந்த மொனாஸ்ட்ரிக்கு. ஏன்னா அது லொக்கேட்டடான இடம் தான். நாங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே விசாரிக்கலாம். ஸ்டே அங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்டே கிடச்சிருந்தா அங்கே ஸ்டேயில் தங்கிட்டு ஒன்றா அவங்களோட என்னென்ன பண்ண, எப்படி அவங்க வாழ்கிறாங்க, எப்படி வந்தாங்க, ஒன்றா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். அங்கே யாராச்சும் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமா கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் எடுத்தீங்கன்னா இட் வில் கோ டு தட் மொனாஸ்ட்ரி. லெஃப்ட் வந்து திம்பம். ஸோ நாம் இப்போ லெஃப்டில் தான் போகிறோம். நான் இந்த வ்ளாக் இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல். நீங்கள் இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா, நான் வந்து உங்களை இன்னொரு நல்ல வீடியோ நல்ல ட்ரிப்பில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ, பை பை.